இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஈரமான ரோஜாவையில் வந்துட்டு நம்ம காவியா வந்து பார்த்திபனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. முக்கியமாக பார்த்திபன் இன்றைக்கி அவள் வந்து கண்டிப்பாக ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா, பிறந்தநாள் பரிசாக வந்து டிவோர்ஸ் பேப்பரை வந்து நீட்டி நீங்கள் இதில் கையெழுத்து மட்டும் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது வந்து கோவத்தில் நம்ம பார்த்திபனும் வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கும் போகிறாங்க. போனாக்க அந்த இடத்துல வந்து எந்த கேள்வி கேட்டாலும் காவியா வந்து அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, அதாவது பார்த்திபன் மேலேயோ இல்லை அவங்க வீட்டு மேலேயோ எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரியே நிற்கிறாங்க. இவங்கக்கிட்ட சாலிடான ஒரு ரீசன் இல்லை அப்படின்றதுனாலையும், இவங்களுக்கு கல்யாணம் ஆகி வெறும் 6 மாதமே ஆகுது அப்படின்றதுனாலையும், அதை வந்து அந்த கேஸை வந்து ஒரு 6 மாதம் கழித்து தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து தேவிக்கும் ரம்யாவுக்கும் கொஞ்சம் எரிச்சல் அடைஞ்சாலும் பார்வதி அதுக்கு மேலே வந்து பயங்கர எரிச்சல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் காவியாவோட மேலே உள்ள வெறுப்பு எல்லாம் வந்து வெளியில் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அருணாச்சலத்துக்கிட்ட அவங்களே வந்து இவன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயத்தையும் ஓப்பனாக உடச்சிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கொடுமைக்கு வந்து அடுத்த ஸ்டேஜாக வந்து இனிமேல் நீ இந்த ரூமில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காவியாவை வந்து மொட்டை மாடியில் போய் தங்க சொல்கிறாங்க ஷெட்டில். அதை பார்த்துட்டு அருணாச்சலம் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு நீ இங்கே இருக்கக்கூடாதுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அட்வைஸ் பண்ணி அவங்களும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒழுக்கம் கெட்டவ அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்திபன் பார்வதி சொன்னதுனால பயங்கரமாக வந்து கோவப்பட்டு அவங்களையே அடித்து கடைசியில் காவியாவுக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டில் நிற்கிறாரு அருணாச்சலம். இதெல்லாம் தான் இந்த வார எபிசோட்ஸோட ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இந்த வார எபிசோட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.